ஹாய் சார், மை சிஸ் 25 இயர்ஸ் ஓல்ட் பட் வெயிட் 35 கிலோகிராம் அண்ட் ரொம்ப லீனாக இருக்காங்க. என்ன பண்ணாலும் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. எனி ரெமடிஸ் ஃபார் திஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிஞ்சீரகம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்து உடம்புக்கு உண்டாகாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நோய் வந்து சரியாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து கரிஞ்சீரகம் சாப்பிட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சாப்பாடு பழக்க வழக்கத்தை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கலோரி ஃபுட்டுகள் நிறைய இருக்குது, உணவுகள் கலோரி ஃபுட்டுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். நைட்டு கண்டிப்பாக வயிற்றுள்ள சாப்பிட்டுட்டு படுக்கணும். லீனாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு குறைபாடு என்னென்னா, நைட்டு பட்னி கிடந்து அப்படியே தூங்கிடுவாங்க, கொஞ்சம் காண்டு சாப்பிடுவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அப்போ உடம்பு வந்து வைக்கவே வைக்காது. எப்போ வந்து நல்ல சாப்பாடு வந்து ஃபுல்லாக, அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது வந்து காலையில் ஃபுல்லாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. மத்தியானம் அரை வயிறு, நைட்டு வந்து கால் வயிறு சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கால் வயிறு சாப்பாடுமே இவங்க ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அப்படியே தூங்கிடுறது. ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு தூங்கிடுறது, ஒரு இட்லி சாப்பிட்டு தூங்கிடுறது. அப்போ உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லீன் ஆகிக்கிட்டே போவாங்க. அது போக என்னென்னா, மேக கம்ப்ளைண்ட்டு லேடிஸ்க்கோ அல்லது பையங்களுக்கோ, அந்த இரவில் போடக்கூடிய இப்போ இது பண்ணக்கூடிய விந்துஸ் கழிதம் சொல்லுவாங்க, அது வந்து பட்டும் சிலருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் உடம்பு வீக் ஆகிக்கிட்டே போகும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாங்கன்னா பூனைக்காளி சூரணம் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக. பூனைக்காளி சூரணம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னிங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியமும் கிடைக்கும், பவுடரும் கிடைக்கும், பொடியும் கிடைக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதை வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து பாலில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உடம்பு வந்து நல்லா குண்டாகும். அது பெண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் ஆண்களும் சாப்பிடலாம், ஆனால் பெண்களுக்கு தான் அது வீரியம் கூட காமிக்கும். அதனால் அது அந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. விஜய் கவிதா, 4 வயது என் மகனுக்கு தரலாமா? ஒரு 5 வயது ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. குழந்தைகளுக்கு அளவு சொல்லியிருப்போம், நீங்கள் அந்த அளவுபடியே கொடுங்க. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தேனில் தான் கொடுக்கணும். அது போக என்னென்னா, அது உள்ளே போயில உங்களுக்கு தெரியும். சத்யா வந்து, கேன்சர் வராமல் தடுக்க உதவும் அப்படிங்கிற கருத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 100% கேன்சருக்கு அதாவது வந்து மருந்து வந்து கரிஞ்சீரகம் என்ன தான், கரிஞ்சீரக ஆயிலில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட கிளிப்பிங் நாங்கள் போடுவோம், அதை பார்த்து நீங்கள் பலன்பட்டுக்குங்க. கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சீரக ஆயில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தருவோம். உங்களுக்கு உங்களுடைய மெயில் அட்ரஸ் அதை வந்து எங்களுக்கு பதிவு பண்ணிக்கிங்க. அந்த மெயிலுக்கு வீடியோ கிளிப்பிங் வரும், அதை வந்து உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிங்க, யாருக்கும் கொடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா, வெளியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸாக இது ஆயிடக்கூடாது. மக்களுக்கு சர்வீஸாக போய் இருக்கணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்க. விஜய கவிதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு தைராய்டு உள்ளது, இதனால் மின்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் கரிஞ்சிருக்கும் எப்படி சாப்பிட வேண்டும்? அதாவது தைராய்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஒன்றை கவனிக்கணும், அது பிட்யூட்டரி கிளாண்ட் சம்மந்தப்பட்டது, நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, கரிஞ்சீரகத்தில் நிறைய ரெமெடி இருக்குது. கரிஞ்சீரகத்தில் ஏகப்பட்ட ரெமெடிஸ் இருக்குது. கிளாண்ட்ஸை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு ஆற்றல் அது அதிகமாக இருக்குங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது போக என்னென்னா, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதுக்கு அதிகமாக இருக்குது.